ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டெஸ்டிங் வீடியோ தான். அதாவது என்னென்னா, எல்லோரும் வந்து ட்ரைப்ளை நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லா பிராண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இருக்கிறதுலே லீடிங் ஸ்பெசிஃபிகேஷன் உள்ள பிராண்ட் தான் பர்க்னரு. ஸோ நிறையா நம்ம வந்து கஸ்டமருக்கு சொல்லியிருக்கோம், ரிவ்யூ பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு ஐஸ் கியூப் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து எனக்கு ஒரு 3 days பிஃபோர் தான் எனக்கு அந்த கம்பெனியில் வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு இந்த வீடியோ வந்து இருக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எந்த பிராண்டுலையுமே ஆக்சுவலாக ட்ரைப்ளைனா ட்ரைப்ளைல தான் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. நம்மக்கிட்ட வேறு பிராண்ட் ட்ரைப்ளை இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. ஸோ அதனால சாண்ட்விச் பாட்டம்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து நாங்கள் வந்து இது வந்து நம்ம ரெகுலர் ட்ரைப்ளை வந்து 3 liter குக்கரு. இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அதே SS தான் சாண்ட்விச் பாட்டமு. இது ஒரு லீடிங் பிராண்டோட குக்கரு. ஸோ இது இது வந்து நம்ம பர்க்னர் ரெகுலர் ட்ரைப்ளை, சரிங்களா? ட்ரைப்ளை கடாயி. இது வந்து ஒரு ஹெவி சாண்ட்விச் பாட்டமோட ஒரு கடாயி. ஸோ இதில் நம்ம எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் எந்த அளவுக்கு டக்குன்னு உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஐஸ் கியூப்ஸ்லேருந்து போயிடும். ஈவனாக போட்டுக்கிறோம். ஸோ 1, 2 7, 8 ஸோ ரெண்டுலேயுமே ஈவனாக 8 போட்டிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இருக்கிறத விட ட்ரைப்ளைல மெல்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். 6, 2 1, 2, 3, 4, 5, 6, 7 ஸோ இது ரெண்டுமே ஈவன் சைஸு, இது ரெண்டு ஈக்குவல் சைஸு. இதில் என்ன ஒரு பெனிஃபிட்ஸ் அப்படின்றத வந்து நம்ம நீட்டாக பார்த்துருவோம். ஸோ இதில் இருக்கிற மெல்டிங் பாயிண்ட், இது நானே நேற்று இந்த வீடியோ பார்த்துட்டு தான் ஒரு கம்யூனிட்டி டேப்பில் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அதாவது அந்த கம்பெனிலேருந்து வந்து டெஸ்ட் பண்ணி காமிச்சாங்க. ஸோ நானே ஃபுல் ஷாக்கு, என்னடா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மேஜிக்காகவே உங்களுக்கு காட்டுவேன், காட்டலாம் அப்படி கண் கூடவே தெரியும். ஸோ நீங்களாம் அதை பார்க்க போகிறீங்க, நெருக்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். குக்கரில் கொஞ்சம் குயிக்காகவே வந்துருச்சு. இதுலேயே வந்துருச்சு கரெக்டாக. நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட அதே டைமிங்லாம் ஓடிட்டுருக்கு. அதான் மிஸ்டியாக யூஸ் பண்ணுறேன், ஃபுல்லாக ஏறிடுச்சு. இது ரொம்ப ஷார்ட் டைத்துலேயே உங்களுக்கு வந்து ஏறிடுச்சு. இதில் வந்து ஏறவே ஏறாது, என்ன ஆனாலும் ஏறாது. இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கர், இதில் தான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வந்து 18:10. ஸோ அதனால தான் இவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து நம்மளுக்கு டக்குன்னு குயிக்காக ரிசல்ட்டுன்னு தெரியுது. ஃபுல்லாகவே ஏறிடுச்சு, இந்த எஜ் வரைக்கும் வந்துருச்சு. இந்த இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக கடாய் ஃபுல்லாக மிஸ்ட் ஆனாலும் ஹேண்டில் மட்டும் கூலிங் ஆகாது. ஏன்னா இது ஸ்டே கூல் ஹேண்டில். இப்போ ஹீட் இருக்கும்போதும் உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து ஹேண்டிலை நீங்கள் பிடிச்சிக்கலாம். அதாவது குக்கிங் முடிகிறக்குள்ள. இன்னொன்று வந்து இந்த குக்கிங்கோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக குக் ஆகிடும். பர்க்னரை பொறுத்த வரைக்கும் இது ஃபுல்லாகிடுச்சு பார்த்தீங்களா, எந்த ஒரு டைம் ஸ்னாப் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஆயிடுச்சு குக்கர். மெல்ட்டிங்கும் பாருங்கள், இதை விட இதில் கொஞ்சம் குயிக் மெல்ட்டிங் இருக்கும். இதை விட இதில் ஐஸ் கியூப்ஸ், இது கொஞ்சம் வீடியோவில் தெரிய வாய்ப்பு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுதான் வந்திருக்கு. இதில் கடாய் ஃபுல்லாக வந்துருச்சு, இந்த அளவு தான் வந்திருக்கு. சாண்ட்விச் போட்டோம் இது ஃபுல்லாக. இது ஃபுல் கடாயும் வந்துருச்சு,
இந்த மேலே ஃபுல்லாக மேக்ஸிமம் இது வீடியோவில் கவர் ஆகணும், இது பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் தான். இதுதான் இதோட டெஸ்டிங்கோட, ஏன்னா இது ஹீட் வந்து ஈவனாக பரவும், ஸோ அதுக்கு தான் இந்த டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இது கம்பெனிலேயே எங்களை நோட்டிஃபைடாக அந்த டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஃபுல் கூல் ஆயிடுச்சு, கீழே கொஞ்சம் போட்ட ஐஸுக்கு ஃபுல் கூல், சான்ஸே இல்லை. திரும்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க, நான் தேய்ச்சோடனே திரும்ப ஃப்ரீஸ் ஆயிரு, திரும்ப தேய்ச்சோன்னு திரும்பியும் ஃப்ரீஸ் ஆயிரு. இது எதுக்குன்னா இதோட குவாலிட்டி டெஸ்டிங்காக மட்டும்தான் இது போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எந்த ஒரு பிராண்டையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண அப்படிலாம் கிடையாது, இதை எல்லாமே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்துருக்குது, கஷ்டப்பட்டு இங்கெல்லாம் வரவே இல்லை, இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ இதை பாருங்கள், ஓகே இது எல்லாமே ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட குவாலிட்டி நான் பார்த்தேன், அதை உங்களுக்கு காட்டணும் ஒரு வீடியோ ஷாட் எடுத்து அப்படின்றதுக்கு தான் நான் இது பண்ணேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வந்திருக்காது, இந்த ஹேண்டில் வரைக்கும் இது வரைக்கும் கூலிங் ஆனது, ஃபுல்லாக கூலிங் ஆனது, அதில் ஒன்றும் வந்திருக்காது. கொட்டிட போகிறா ப்ரோ, இது பார்த்தீங்களா ஃபுல் கூல், தேய்ச்சோடனே திரும்ப அப்படியே உடனே திரும்ப அப்படியே ஏறிடும் கூலிங், ஒரே 2 செகண்டில் திரும்ப ஏறிடுச்சு பாருங்கள், அதெல்லாம் வரவே வராது. அவ்வளோதான் இது ஹீட்டிங்கோட கெப்பாசிட்டி, இவ்வளோ இது பாருங்கள், கடாய் ஃபுல்லாகிடுச்சு, கடாயே பாருங்க பாசம் கூலிங்காக இருக்குது, கடாய் ஃபுல்லாகிடுச்சு. இது நம்ம ஃபுல்லாக இப்போ தேய்ச்சிட்டோன்னு வைங்க, ஃபுல்லாக இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம், ஐஸ் க்யூப்ஸையும் எடுத்துட்டோம், தேய்ச்சிட்டு இதை பாருங்கள் இப்படி வச்சாலும் திரும்ப கூலிங் ஆயிரும். இந்த கூலிங் வச்சா திரும்பியும், ஸோ அந்தளவுக்கு வந்து ஹீட்டை வந்து ஈவனாக வந்து பேலன்ஸ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம். ஸோ அதுதான் இதோட ஒரு மெயின் அட்வான்டேஜ், ஃபுல்லாக வந்துடும். ஸோ இதுதான் இதோட டெக்னாலஜி, ட்ரைப்ளேயோட 18/10 டெக்னாலஜி. ஸோ நார்மல் ட்ரைப்ளே இருக்குது. இது வந்து நான் வந்து உங்களுக்கு காமிச்சது 2 சாண்ட்விச் பாட்டோமா, நான் இது வந்து ரிவ்யூ பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரைப்ளேயில் தான் பார்த்தேன். ட்ரைப்ளேயில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஓரளவுக்கு வந்துச்சு, ஆனால் இதில் வர்ற டைமிங்கோட இதில் ஒரு 3-4 times லோவராக இருந்துச்சு ஒரு நார்மல் வேறு பிராண்டோட ட்ரைப்ளேயோ யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு. ஸோ ஒரு வீடியோ போட்டேன், எல்லா ப்ராடக்ட்டும் வந்து அவைலபிள் இருக்குது, ஆர்டர் பண்ணுங்கள். இப்போ வந்து பெங்களூருக்கு வந்து 2 pieces எடுத்தால் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம், 2 pieces அண்ட் அபோ. அதே போல் கேரளாவுக்கும் 2 pieces அண்ட் அபோ ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு அது சொல்லவே வேணாம், அது ரெகுலராக அந்த ஆஃபர் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் நான் நிறைய ப்ராடக்ட் லான்ச் பண்ணலான்னு இருக்கேன், ஸோ கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள். என்ன ப்ராடக்ட் வேணும்னாலும் நீங்கள் எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு நீங்கள் நல்ல பிராண்டு நல்ல குவாலிட்டியான பிராண்ட் சஜஸ்ட் பண்ணுறதான் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான பிராண்டாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்காக நீ அதை கொண்டு வரதுக்கு நான் ரொம்ப ஆர்வப்படுவேன். ஸோ தேங்க்யூ. அது போக வந்து இனியும் வந்து நிறையா பேர் கேட்டுட்ருக்கீங்க, ஸோ காம்போ இந்த மாதிரி அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் வந்து காம்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காம்போ ரேட் தான் இப்போ நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ எந்த ப்ராடக்ட்னாலும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க, நியர்பை அது காம்போ ஆஃபர் ப்ரைஸ் தான், உங்களுக்கே தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சந்திக்கிறேன். அது போக கேஸ்டைனில் நெக்கச்சக்க ப்ராடக்ட் வந்திருக்கு, ஃபுல்லாக வந்து எக்ஸ்ட்ரீம் ஃபினிஷிங் வந்திருக்கு, சோப் ஷோனில் ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்திருக்கு, என்னால் வீடியோ போட முடியல. ஸோ 1 by 1 போடணும், நான் நெக்ஸ்ட் நான் போடுறேன். சோப் ஷோன்லாம் நிறைய மாடலாம் நிறைய அப்டேட் பண்ணிட்டோம், கேஸ்டைன்லேயும் நிறைய அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால என்னால் இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ கண்டினியூவாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க வீடியோஸை, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் வந்து நான் போடுற வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நான் போட்டிருந்துருப்பேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வந்து இது வந்து சேரும். ஸோ கண்டினியூவாக வந்து வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.